Dave's The Daily. அண்மை செய்தி, எல் நினோ காலநிலை அளவுக்கு முடிவுக்கு வந்துள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஜான் தெரிவித்திருக்கிறார். பசிபிக் பெருங்கடலில் இயற்கையாக ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றமே எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த எல் நினோ முடிவுக்கு வந்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது உலகளாவிய வானிலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த காலநிலை அளவு முடிவுக்கு வந்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். பசிபிக் பெருங்கடலில் சராசரி வெப்பநிலை அளவு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதிகரிப்பது எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. வேதவள்ளி, இந்த எல் நினோ அப்படிங்கிறதுனா என்ன? ஒரு புரிதலுக்காக இந்த எல் நினோ அப்படிங்கிறது என்ன? அது மட்டும் இல்லாம இந்த எல் நினோ காலநிலை முடிவுக்கு வந்திருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? விவரம். பொதுவாக இந்த காலநிலையை ரெண்டு வகையாக பார்க்கலாம், எல் நினோ மற்றும் லா நினா அப்படின்ற ரெண்டு வகையாக பார்க்கலாம். இந்த எல் நினோ அப்படின்ற வார்த்தை எப்போ மக்கள் கிட்ட பரிச்சயமானது அப்படின்னா, 2015 சென்னையில பெய்த பெருவெள்ளம், பெருமழை, அதனை தொடர்ந்துதான் எல் நினோ கண்டிஷன், அந்த ஒரு காலநிலையின் போதுதான் பெருமழை பெய்தது. அப்பதான் இந்த எல் நினோ அப்படின்ற வார்த்தை மக்கள் மத்தியில பிரபலமானது. அதுக்கு முன்னாடி வானிலை ஆய்வாளர்கள் கிட்ட அதை பத்திய ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்தது. இதுல வந்து ரெண்டு நிலை சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்னு எல் நினோ, இன்னொன்னு லானினா. எப்படி இந்த எல் நினோவையும் லானினாவையும் வகைப்படுத்துறாங்க, அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம். அந்த கடல் பரப்புடைய வெப்பநிலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கும் 7-24 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலநிலையில எல் நினோ லானினா அப்படின்ற ரெண்டு நிகழ்வா வந்து மாறுகிறது. அதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, சராசரி வெப்பநிலையை விட 0.5°C வரைக்கும் அதிகமா இருக்கு பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை அப்படின்னா அத எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலை 0.5 டிகிரி குறைவாக, அதாவது 0.5°C குறைவாக இருக்கிறது அப்படின்னா அதை வந்து லா கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்நினோ லானினாவை மட்டும் வச்சுதான் எல்லாமே மாறுதா, மழையும் வெயிலும் அப்படின்னா அதுக்கு கிடையாது. அது கூட இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. ஐஓடி என்று சொல்வார்கள், பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு. இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்ற ஃபினாமினாவும், இந்த லானினாவா எல்நினாவா அந்த கண்டிஷன் எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு பருவமழையுடைய தாக்கத்தை வந்து நிர்ணயம் செய்யுது. இந்த எல்நினோ கண்டிஷன் வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரியிலிருந்தே வானிலை ஆய்வாளர்களால தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வந்தது. எல்நினோ கண்டிஷன் வருது, எல்நினோ கண்டிஷன் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதீதமான வெப்பநிலையை நம்ம சந்திக்கலாம். அதீதமான வெப்பநிலை பார்க்கும்போது நமக்கு வறட்சி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பருவமழையின் போது அதீதமான மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கடந்த ஆண்டு நமக்கு நல்லாவே தெரியும், 2023 டிசம்பர் மாதத்திலையும் நவம்பர் மாதத்திலையும் விட்டு விட்டு மழை பெய்து வந்தது. கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது, அதாவது 2022-21 அந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது கடந்த ஆண்டுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சென்னையில கரையை கடந்த மிக்ஜம் புயல் ஆகட்டும், அதே போல தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல அதிகப்படியான மழையை இந்த எல்நினோ காலம் கொடுத்தது. அந்த எல்நினோ இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக லானினா கண்டிஷன் நமக்கு ப்ரொவைல் ஆக போகுது. அந்த லானினா கண்டிஷன் எந்தெந்த சினாரியோல எல்லாம் அறிவாக போகுது, எந்தெந்த ஃபினாமினா சேர்ந்து வரப்போகுது அப்படின்றத பொறுத்துதான் பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம கணிக்க முடியும். கார்த்திகா, கண்டிப்பாக வேதவள்ளி, எல் நினோ அப்படிங்கறத பத்தி விரிவான ஒரு தகவலை கொடுத்தீங்க. விவரங்களுக்கு நன்றி. டேஸ்ட் டெய்லி.